ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் வணக்கம். நான் சுகுமார் ஸ்ரீவிசிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போகிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெருகம்பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் கோவூர் அப்படின்னு இந்த ஜாயிண்டில் தான் இருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த ஃப்ளாட் தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட் மாதிரி ஒரு கார்னர் லேண்டில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியிறது இந்த ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட்டாக இருக்கனால மொத்தம் இதில் வந்து மொத்தம் 6 பிளாக் இருக்குது. ஏபிசிடிஇ அந்த மாதிரி இருக்குது, எஃப் வரைக்கும் இருக்குது. ஏபிசிடிஇ எஃப் வரைக்கும் இருக்குது, 6 பிளாக் இருக்குது. இதில் எப்படின்னா, ஏ பிளாக்லேயும் பி பிளாக்லேயும் பார்த்தீங்கன்னா 4 வீடு இருக்குது, 8 வீடு இருக்குது. கீழே ஃபுல்லாகவே ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க. சிடி அப்படி பார்த்தீங்கன்னா 6 ஃப்ளாட் இருக்குது. இஎஃப் இதில் வந்து 4 மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 28 ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் இருக்குது டோட்டலாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வந்திருக்க பிளாக் வந்து டி பிளாக்ல அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு அமைஞ்சிருக்க மாதிரி தான் இருக்குது. கீழே ஃபுல்லாகவே ஸ்டில்ட்டு கார் பார்க்காக உங்களுக்கு ஒரு 24 உங்களுக்கு செக்யூரிட்டியோட உங்களுக்கு இருக்க மாதிரி தான் இந்த ஃப்ளாட்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இப்போ நம்ம பார்க்க வந்த ஃப்ளாட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, லிஃப்டோடு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போது பார்க்கலாம், லிஃப்ட்டும் பார்க்கலாம், நம்ம படியில் ஏறி போய் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஸோ ஒரு ஒரு பிளாக்கும் தனித்தனியாக லிஃப்ட் வச்சுருக்காங்க, ரெண்டு ரெண்டு பிளாக் சேர்ந்து லிஃப்ட் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பிளாக் வந்து நம்ம போகலாம், மேலே லிஃப்டில் ஏறி போவோம். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் அதே மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி வந்து வெஸ்ட் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு. இது வந்து மொத்தம் வந்து 2 ஹால் கிச்சன் கொண்டதாக அமைஞ்சிருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஓகே, சேஃப்டி கிரில் கேட்டோட அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, உள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 980 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளாட் ஆகும். யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸாகவும் அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ஃப்ளாட் இருக்குது. ஓகே, இதில் வந்து மொத்தம் 2 இருக்குது, 2 பால்கனி இருக்குது. ஓகே, இது பெரிய ஹால், இது நல்ல ஃப்ரெஞ்சு விண்டோ மாதிரி, நல்ல உங்களுக்கு வந்து நல்ல பெரிய விண்டோஸ், 2 விண்டோ வச்சுருப்பாங்க இதில். ஹாலோட லென்த் இது, அதை பார்க்குறோம் இப்போது. வெளியே ஒரு பால்கனி வச்சுருக்காங்க ஹாலில். ஸோ இது ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, நல்ல ஒரு லென்த்தியான உங்களுக்கு விண்டோ வச்சுருக்காங்க வென்டிலேஷனுக்காக, நல்லாயிருக்கு வீடு. அதே மாதிரி வந்து இது இது டோர் இது, இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமோட டோர் இது, அது நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. வென்டிலேஷன் நல்ல ஜன்னல், வுட் ஒர்க்கு எல்லாமே இருக்குது. 3-phase இபி லைன் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கு. 6 ஓல்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு கவர்டு கார் பார்க் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. நியர்பை வந்து உங்களுக்கு ஒரு கால் கிரவுண்டு பக்கம் வந்து உங்களுக்கு யூடிஎஸ்ஏ இந்த ப்ராப்பர்ட்டியில் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். கார்னர் பில்டிங்காக இருக்கனால உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்குது. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டர் லைன் நம்மளுக்கு இருக்குது, போர் வாட்டர் நம்மளுக்கு அவைலபிளாக ரெண்டுமே இருக்குது. அப்புறம் வந்து செப்டிக் டேங்க் இருக்குது, இதெல்லாம் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனி, நம்ம போய் பார்க்கலாம் வெளியே. அந்த பால்கனிக்கும் சேஃப்டி கிரில் கேட்லாம் உங்களுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ பால்கனி அப்படியே ஓப்பன்டாக இல்லாமல் கவர்டு பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ்டாகவே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூமாக, ரெஸ்ட் ரூமாகவும் ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 24 ரோடில் அமைஞ்சிருக்கு. 24 உங்களுக்கு வாட்டர் சப்ளை இருக்குது. 24 வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி, வாட்ச்மேன் செக்யூரிட்டி இருக்காங்க இதில் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஃப்ளாட்டில். அதேமாரி வந்து டைல்ஸு, வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாமே இருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. ஃபுல் வுட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதுதான் நம்ம பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டியில். மொத்தம் 2 இருக்குது, ஒன்று அட்டாச்சு, ஒன்று காமனாக இருக்க மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ தாராளமாக என்னுடைய நம்பரத்தில் இருக்கும், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துற எல்லாருக்கும் என்னுடைய மனமாக நன்றிகள். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸோ, ஷேரோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நியர்பை ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, பெட்ரோல் பங்க்ஸு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நியர்பையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல்ஸ் கூட நிறைய நியர்பை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. என்ன மாதிரிலாம் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா, அமிர்தா வித்யாலயம் ஸ்கூல்ஸ் இருக்குது, ஸ்ரீ கிருஷ்ண இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது, மாங்காடு பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது, செயின்ட் மேரிஸ் ப்ரைமரி ஸ்கூல்ஸ் இருக்குது, மினர்வா ஹைடெக் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது, அண்ட் தென் பார்த்திங்கன்னா வின்சென்ட் ஸ்கூல் இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல் இருக்குது, எஸ்எஸ்சி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது,
நேரு வித்யாஸ்ரம் ஸ்கூல்ஸ் இருக்குது, பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீ அம்பாள் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இருக்குது, வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் மகரிஷி வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கூல்ஸ் கூட இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஓகே, ரெண்டு பால்கனி இருக்குது, அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து கிச்சன் வழியாகவும் இன்னொன்று வந்து இன்னொரு பெட்ரூம் வழியாகவும் ரெண்டு பால்கனி உங்களுக்கு இதில் பண்ணியிருப்பாங்க, அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். மறுபடியும் ஹாலுக்கு வந்திருக்கோம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், 38 லட்சம் சொல்லியிருக்கேன். யாருக்கு தேவைனாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சார் இருக்குது நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணணுச்சாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரொமோட் பண்ணித்தரோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாட்டு வர எல்லாருக்கும் நம்ம நன்றிகள். இது இல்லாமல் ஸ்ரீவி பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு யூடியூப்பில் ஒரு சேனலும், இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நோ ப்ரோக்கரேஜ் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு சேனலும் யூடியூப்பில் வச்சுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் எல்லாத்துக்கும்.